பாத்ரூம் கிச்சன் இந்த ரெண்டு இடங்கள்லையும் தண்ணி அதிகமாக போடுங்கிறதுனால டைல்ஸ் மேலே எப்போவுமே உப்பு கரப்படைஞ்சு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பழசு போல காட்சி அடிக்கும். இதுக்கு இதை போக்குறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, கடையிலேருந்து பல பொருட்களை வாங்கி அதை பயன்படுத்தி அப்படி இருந்தாலும் கூட எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் வராது, சுத்தமும் ஆகாது, ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். சரி, ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு பாத்ரூம் கிச்சன் இந்த ரெண்டுலையும் நல்லா சுத்தம் பண்ணி ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம், கரைகளில் பாத்ரூம்லேயும் கிச்சன்லேயும் எவ்வளோ கரை இருக்கோ, எவ்வளோ டென்சிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு கல், அது மேலே ஒரு பழத்தோட எலுமிச்சை சார், துணி துவைக்க வச்சுருக்கக்கூடிய சோப்பு தூள் ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் சோடா உப்பு, இது கூட 3 ஸ்பூன் வினிகர், இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி கலக்கிங்க. இந்த கலவையை எங்கெல்லாம் கரை படிஞ்சிருக்கோ அந்த டைல்ஸ் மேலே போட்டு விட்டுட்டு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தும் இல்லைங்களா, அந்த இரும்பு நார், அதை வச்சு லேசாக தேய்ச்சிங்கனாலே சூப்பரான ஒரு மாற்றத்தை நம்ம கண்கூட பார்க்கலாம். கரை சுத்தமாக நீங்கினதுக்கப்புறமா நல்லா தண்ணியை விட்டு அதை கழுவி விட்டுருங்க. ஒரு துணியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை எங்கெல்லாம் கரைபடியுதோ அந்த இடத்துல தடை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் உப்பு தண்ணி கரைபடிகிறதுக்கு ஓரளவு நம்ம தடுக்க முடியும். ஆனால் இந்த முறையில் வாரம் ஒரு முறை சுத்தம் செஞ்சு வச்சிங்கன்னா, மேலே குறிப்பிட்ட அந்த டெக்னிக்கை வாரம் ஒரு முறை பயன்படுத்தி சுத்தம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்களை நாம் பார்க்க முடியும்.